ஹீலர் உபேஜ் ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. முகம் வீக்கமாகும், வெளுத்து இருக்கிறது என்ன காரணம்னு கேட்டிருந்தாங்க. முகம் வீக்கமாக இருக்கிறது வெளுத்து வெளுத்து இருக்கிறதுக்கு என்னென்னா, ரத்தங்கள் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா முகம் வெளுத்து போயிருக்கும். அதனால் முகத்தில் பிரதிபலிக்கக்கூடிய வீக்கம் என்பது நம்ம உடம்புல வந்து போதுமான நீர் சத்தும் குறையும். அப்போ பிளட்டும் கம்மியாகும் போது உங்களுக்கு ரத்த செல்லணுக்குகள் வந்து விரிவடையும் போது முகத்தில் வந்து வீக்கமும் தென்படும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரத்த செல்லணுக்கள் அழிய ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிச்சிருக்கு என்பதை உங்கள் உடல் வெளிப்படுத்துகின்றது. இது நோயின் அறிகுறி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக விட்டமின் சி உள்ள நிறைய பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இதோடு நீங்கள் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக தொடர்ந்து இந்த தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நேரடியான அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு பழக்கங்களோடு வாழ்வியல் முறையோடு இந்த நோயை மிகவும் விரைவாக குணப்படுத்திக்கலாம்.